எனக்கு அன்பானவர்களே, வெல்கம் டு திஸ் ப்ரோக்ராம். வெல்கம். எனக்கு எல்லாம் நாலு பேர் வந்திருக்கோம். என்ன ஃப்ரெண்ட் வந்திருக்கா சாம். இன்னைக்கு நம்ம என்ன சப்ஜெக்ட் பத்தி பேச போறோம்? உண்மை, உண்மை மற்றும் உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. உண்மையாவா? ஆமா, உண்மையாதான். இந்த உலகத்துல உண்மை வேணும்னு நம்ம எல்லாரும் ஆசைப்படுறோம்ல, ஆனா உண்மையாவே உண்மை இந்த உலகத்திலே இல்லை. கரெக்ட் தானே சாம்? நீ சொல்றதெல்லாம் உண்மைதான் சாம். ஆனா நம்ம உண்மையா இருக்கிறதுக்கு உண்மையா என்ன பண்ணோம்? சரண், நான் சொல்றேன், நான் சொல்றேன். நீங்களா உண்மையா இருக்கணும். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். சும்மா சின்ன பிள்ளைங்களுக்கு மட்டும் நினைச்சிடாதீங்க, இது பெரியவங்களுக்கும் தான். காலையில எழுந்து ஆண்டவரை உண்மையா தேடணும்ட்டு சொன்னோம்ல, அதை பற்றி எனக்கு ஒரு ஸ்டோரி ஞாபகம் வருது. ஒரு ஃபேமிலியில் காலையில் ஜோம் பண்ணிகிட்டு இருந்தாங்களாம். அப்பா அம்மா நல்லா விசுவாசத்தோடு ஜோம் பண்ணிகிட்டு இருந்தாங்களாம். அதுக்கப்புறம் என்னாத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களா. அந்த ஃபேமிலியில் இருக்க ஒரு சின்ன பையன், என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி, என் முள்ளுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் செய்த சகல உபத்திரங்களை மறவாதே அப்படின்னு சொன்னானா எல்லா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா. அது கரெக்டா? கரெக்ட் இல்லைல்ல. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவன் உண்மையா ஜெபிக்கல, அதனால தான் உபகாரங்களுக்கு பதிலாக உபத்திரங்களை சொல்லிட்டான். ஆண்டவர் மேலே பழி போட்டான் பார்த்தீங்களா. நம்ம எப்பவுமே எல்லாத்துலேயும் உண்மையா இருக்கணும். உண்மையான உள்ளத்தோட ஆண்டவரை தேடுங்க, சரியா? அப்போதான் நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். சரண், நம்ம இன்னொரு இதில் உண்மையாக இருக்கணும். அது வந்து அப்பா அம்மாவை நேசிக்கிறதுல உண்மையாக இருக்கணும். அப்பா அம்மா இப்போ நம்மளுக்கு டாய்ஸ் வாங்கி கொடுத்தது மட்டும் நம்ம உண்மையாக இருக்கிறோம்ல? ஆமாம்மா, நம்மளுக்கு அப்பா அம்மா டாய்ஸ் வாங்கி கொடுக்கும்போது, ட்ரெஸ் வாங்கி கொடுக்கும்போது, டிஷர்ட் ஏதாவது வாங்கி கொடுக்கும்போது, ஏதாவது வாங்கி தந்தாங்கன்னா தேங்க்யூ தேங்க்யூ டேடி, எனக்கு கிஸ் கொடுத்துருவோம் அப்படிலாம் பண்ணுறோம்ல, அதனால நம்மளுக்கு என்ன பிரயோஜனம்? ஆனால் அவங்க படிக்க சொல்லும் போது, ஜோம் பண்ண சொல்லும் போது, நம்ம ஹோம்ஒர்க்லாம் செய்ய சொல்லும் போது மட்டும் நம்ம கீழ்படியாமல் இருக்கிறோம்ல, அதான் பண்ணக்கூடாது. அந்த டைமில் தான் நம்ம அவங்க நம்மளுடைய அன்பை அவங்கக்கிட்ட தெரிவிக்கணும். அதுதான் உண்மை. உண்மையுள்ள மனிதன், உண்மையுள்ள மனுஷி, உண்மையுள்ள தாத்தா, உண்மையுள்ள பாட்டி, உண்மையுள்ள எல்லாரும் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவார்கள். நான் இப்போ ஒரு குட்டி ஜோம் பண்ணுறேன். அன்புள்ள ஆண்டவரே, இந்த டிவி நிகழ்ச்சியை பார்க்குற எல்லாரையும் ஆசீர்வதியும் அப்பா. யாருக்கெல்லாம் வியாதி இருக்கோ எல்லாரையும் ஆசீர்வதியும். நடக்க முடியாதவங்க, கண் பார்க்க முடியாதவங்க, பேச முடியாதவங்க எல்லாரையும் ஆசீர்வதியும் அப்பா. இன்றைக்கே அவங்க கரம் வந்து அவங்களை தொடட்டும் ஆண்டவரே. அவர்களை ஆசீர்வதியும் அப்பா. அவர்கள் வியாதி எல்லாம் சுகமாக்கும் ஆண்டவரே. அப்பா, பலவீனமே இனிமேல் வரவே கூடாது ஆண்டவரே. அப்பா, அவர்களை தொட்டு ஆசீர்வதியும் அப்பா. இனிமேல் உங்கள் கூட அவர்கள் இருக்கட்டும் அப்பா. அவர்கள் பக்கத்திலே இருக்கும் ஆண்டவரே. அவர்களை கைட் பண்ணும் ஆண்டவரே. அவர்களுக்கு உம்முடைய கிருபையை தாரும் அப்பா. கிருபையை தாரும், நிரப்பும் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தாவியால். அப்பா, அவர்கள் எல்லாவற்றிலும் உண்மையாக இருக்க உதவி செய்யும் அப்பா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆமென்.